இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜப்பானில் வந்துட்டு ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து டோக்கியோ நகரில் வந்து 32வது ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீராஜ் சோப்ராங்கிறவர் வந்து ஈட்டியதில் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு. அது வந்து ரொம்பவே மகிழ்ச்சிக்க விடயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இந்த நீராஜ் சோப்ரா வந்து கதைக்கப்பட்டு இருக்கிறாரு. கூகுளிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற லெவலில் ரீச்சிங்லையும் டாப்லையும் இருக்கிறார் இந்த நீராஜ் சோப்ரா. சரித்திர சாதனையை படைச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து 87.58 மீட்டர் தூரத்தில் வந்து ஈட்டிய எரிஞ்சி சுமார் அனைத்து மக்களினது பார்வையும் வந்து ஈர்த்திருக்கிறாரு இந்த நீரஜ் சோப்ரா. பகுதி சுற்றுலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 86.65 எடுத்து வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து டிரெக்டாகவே வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் தான் இந்த நீரஜ் சோப்ரா. அது மட்டும் இல்லாமல் டோக்கியோவின் 2021 முதல் தங்கப்பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு வந்துட்டு பாரிய பெருமையை சேர்த்திருக்கிறார் இந்த தங்கப்பதக்கத்தை வென்ற நீராஜ் சோப்ரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1997 வந்துட்டு ஹரியானாவில் வந்து பிறக்கிறாரு. இவருக்கு வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாயியாக தான் இருக்கிறாரு. இவருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன வயசுல வந்து ஈட்டியறதில் ஆர்வம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை. இவர் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் கிரிக்கெட்டில் வந்து விளையாட்டில் வந்து ஒரு சிறந்து விளங்குறாரு. கிரிக்கெட்லேயே வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறாரு. குறிப்பிட்ட வயசுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு வந்து ஈட்டியறதில் வந்து இன்னும் பல ஆர்வங்கள் வர தொடங்குது. அவருக்கு ஆர்வம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஈட்டியறதில் வந்துட்டு மிகவும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஈட்டியறதல் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. ப்ராக்டிஸ் எல்லாம் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015 ஏசியன் சாம்பியனில் வந்து கலந்து கொண்டு சிறப்பான முறையில் வந்து ஈடுபடுறாரு. ஒரே வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் 20 மீட்டர் தூரத்தில் வீசக்கூடியதாக வந்து விளங்குறாரு. அதாவது வந்து ஈட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 மீட்டர் தூரத்தில் வந்து அவர் வந்து ஈட்டியை வீசக்கூடியவராக வந்துட்டு ஒரு சிறந்து விளங்குறாரு இந்த நீராஜ் சோப்ரா. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடந்த இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 87.3 மீட்டரில் வந்துட்டு அவர் ஃபெஸ்ட் அட்டம்பில் வந்து எறிகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் வந்து அவங்களோட 2வது இடத்தை பிடிச்சு கொள்கிறாங்க. 3வது இடத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு 87.58 மீட்டரில் வந்து இந்த நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து எறிந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்து பெருமையை சேர்க்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 87க்கு மேலே வந்து யாருமே வந்து ஈட்டி எறிஞ்சதில்லைன்னு சொல்லி ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாரு இந்த நீரஜ் சோப்ரா.